கையில கலத்துமா, கத்தி வச்சு கலக்காத. சுடுமாமா. சுடுது. அடுத்து இந்த குடமளகாய். இப்படி கனல் காயும். இந்த மளகாய் அப்படியே சின்கோலி வச்சு உள்ள ஏத்தி. பார்த்து பார்த்து குடமளகாய் வலிச்சிர போகுது. இதையும் சுட்டுக்கோ. ஆமா இப்ப சுடுற என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் சீ. இப்படியே டெய்லி எல்லா வேலையும் சொல்லிட்டே இரு. என்னால மாங்காயும் சுட போறியா? ஆமாமாமா. அப்படியே மாங்காய் வந்து தண்ணியா ஒழுக ஆரம்பிச்சு பாருங்க. ஆ போதுமா, வாட்டிடுச்சுமா, எடுமா. நம்ம தீயில சுட்டு வச்சிருக்க கொடமிளகாய தண்ணியில போட்டுக்குவோம். மாங்காயும் போட்டுக்குவோம். கொடமிளகாய பொடிசு பொடிசா நறுக்கிக்குவோம். இதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துக்குவோம். நானும் நறுக்குவேன். ஏன்டையும் கத்தி இருக்கு. நானும் பொடுசு பொடுசா நறுக்குவேன். நானும் விதையை எடுப்பேன். ஆக மொத்தத்துல எனக்கு வேலை மிச்சம். நீ வேலை கொடுப்பில அதுக்கு நம்மளே எடுத்துட்டா. அடுத்து பிட்டியா இப்ப எப்படி நான் பாரு. அப்படியே இதுல தள்ளி இருக்கோம். அடுத்த இப்ப பாரு மாமா எனக்கு இப்படி போடவா இப்படி போடவா? இப்படி போட முடிஞ்சா போடுங்க பாப்போம். நடுல கொட்டா இருக்கும் மாமா. சிக்கிக்கிச்சு. எங்க சிக்கும்? சிக்குமா? அப்படி யார் ஃபர்ஸ்ட் இருக்க பாப்மா? அப்படியா? பத்திரமா. கை 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 வைக்க கூடாது. மேல மாங்காய் காயமாய் தெரியுது, உள்ள பழமா இருக்கு. கொஞ்சம் பழமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த கொடமிளகாவோட சேர்த்து சாப்பிடுறது பார்க்கும் போதே ஊறுதே. என்ன நறுக்கலை விட்டு தின்னுக்கிட்டு இருக்க? ஆ வேமா நறுக்கல. கத்தி கொண்டு சொன்னா வாயில நறுக்கிட்டு இருக்க. மாங்காவை பார்த்தானே அப்படியே எச்சு ஊறிச்சு. எச்சு ஊறிடும்டா. ஏல எப்பயும் நான் தானே முதல்ல சாப்பிடுவேன். இப்போ இன்னைக்கு என்னைய விட்டு நீ தின்னுக்கு இருக்க. நீங்க வேற பாத்தீங்க அசியமா. ஆ அதனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த எனக்கு இன்ஜின் வரத்தியா? இதுதான் கொட்டதாமா மா. டேஸ்டா இருக்கும். இதே மாங்காய் கூட பார்த்தா அதுல எவ்வளவு இருக்கு தெரியுமா? வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. எனக்கு நான் கேட்க மாட்டேன். இல்ல கொடுப்பேன். தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அடுப்புல ஒரு சட்டியை வச்சுக்குவோம். வச்சுட்ட ரைட். நேரம் நேரம். இப்ப என்ன செய்ய போற? வெயிட் அண்ட் சீ. சட்டி காயணுமா அப்ப? சரி ஏதாவது ஒரு கேட்டோம்னா இப்படி ஒரு பதில் சொல்லிடுறது. சட்டி காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு,
ரெண்டையும் நல்லா வறுத்துக்குவோம். ஏ நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னு. என்னது? ஊறுகாய் தானே. மாங்காயிருக்குறவா நுணிக்கிட்டே இருக்கமா நைஸா தானே வேணும் அதே சட்டியே திரும்ப அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்குவோம் என்னென்ன நல்லெண்ணெய் செக்கலாட்டின எண்ணெய் எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் நம்ம வெட்டி வச்ச கொடமிளகாயும் மாங்காயும் போட்டுக்குவோம் அப்படியே இதை கிண்டி விட்டுக்குவோம் கொஞ்சமா உப்பு போட்டுக்குவோம் நம்ம கல்லுப்பு காணா தூள் உப்பு போட்டுருக்க இது ரெண்டு நிமிஷத்துல வதக்கிடுமாமா கல்லுப்பு போட்டா சீக்கிரம் கரையாது அதான் தூள் உப்பு போட்டேன் ஓகே ஓகே வதங்கிருச்சாமா வதங்கிக்கிட்டே இருக்கு பாதி வதங்கிருச்சு இப்ப இதெல்லாம் வத்தப்படி போட்டுக்கோ மாமா கார தூக்கல வேணுமா கம்மியா வேணுமா நீ சும்மாவே தூக்கலாதான் போடுவ இந்த போட்டேல அப்புறம் என்ன அடாடாடா கலர் மாறிடுச்சு பாரு பச்சை மஞ்சள் சிவப்பு நம்ம வறுத்து அம்மியில போட்டு அரைச்ச பொடியை போட்டுப்போம் என்ன பொடி வெந்தயம் கடுகு அப்படி சொல்லு இப்பவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குல்ல நான் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே மேலாப்ல போட்டுக்குவோம் எச்சு ஊறுதே ஏ சீக்கிரமா இறக்கு வேணாம் 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 சூடா 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 இருக்கு அவ்வளோதான் அப்படியே இறக்கி வச்சுக்குவோம் இறக்கி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு ஜம்முன்னு தூக்குது வாசம் மா கஞ்சி இருந்தா ஊத்துமா இதுதான் குடுமா எச்சு ஊருமா நாவலே ஒரு மாங்காய் ஒரு குடமிளகா எடுத்து வை இருங்க இருங்க என்னது 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 மாங்காய் சூப்பரா இருக்கு அதுவும் இந்த கஞ்சிக்கு வச்சு சாப்பிடும் போது இது வரைக்கும் கொடமிளகாயும் மாங்காயும் சேர்த்து வச்சு சாப்பிட்டதே இல்ல ஒரு கிண்ணம் அதுக்குள்ள காலியா போயிடுச்சு நல்லா இருக்கலாமா செம டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. வீட்ல என்ன கொஞ்சம் கஞ்சி இருக்கு, அத நான் போய் குடிக்க போறேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். வந்துட்டேன் 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 வந்துட்டேன்.